ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி. நான்காம் திருமொழி ஊனேறு செல்வத்தில் 9வது பாடல் மிக முக்கியமான பாடல். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. ஆழ்வார் திருமலைக்கு போயிருக்கார். நம்ம பார்த்தோம் முதல்லேந்து திருமலையும் அதன் எழில் அழகு, அது நேச்சர் இருக்கு இல்லையா, மவுண்டன்ஸ், மவுண்டன்ஸும் அதில் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல்லும் அந்த பூக்களும் அந்த அழகு, அந்த மேகங்கள் எல்லாம் வந்து அந்த மலை சிகரங்களில் தவிழறது, இந்த அழகு எல்லாம் ரசிச்சுண்டு இருக்கக்கூடிய, யூஸ்வலாகவே நமக்கே ஒரு ஹார்ட் அண்ட் அப்படி ஒரு லைஃப் அப்படி லீட் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையே, நேச்சர் போனோம்னா அதோட அழகு நம்மளை ஈர்க்கிறது இல்லையா, மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் இருக்கணும்னு தோன்றது இல்லையா, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது, ஒரு அழகியல்னால நம்மளுடைய புலன்கள் எல்லாம் கவரப்படுகிறது, ஒரு வித அமைதி கிடைக்கிறது. இப்போ நம்மளுக்கே அப்படி இருக்குன்னா ரொம்ப இளகிய மனசு கொண்ட ஆழ்வார் நினச்சா ஒரு விஷயம் ஒரு இன்னும் இருக்குது அப்படின்னா அதையும் எம்பெருமானையும் சம்பந்தப்படுத்தி அதுக்குள்ளே உடனே உருகி போய் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே ஆழ்ந்து உருகி போய் இன்பருமா அப்படியே கண்ணீர் வழிய எம்பெருமானோட கருணையை நினச்சிண்டு அப்படியே ஒரு இடத்துல சிலையாக நிற்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார்கள். இப்படி அப்படிப்பட்ட அந்த குலசேகர ஆழ்வார் திருமலைக்கு வந்திருக்கார். திருமலைக்கு வந்திருக்கும் பொழுது அந்த எழில், இயற்கை எழிலும் அது அழகான விஷயங்களும் அதுக்கு புராதனமாக இருக்கக்கூடிய அதோட ரிச் ஹெரிட்டேஜ் இல்லையா அதுவும், அது தவிர பூலோக வைகுண்டமே, பூலோகம்களுக்கு ஸ்வயம் இந்த கலியுகத்தில் ஒரு ஒரு ரெஃப்யூஜ் பிளேஸாக அது இருக்கணும், ஒரு சரணடைகிற பிளேஸாக கலியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவர்கள் துன்பம் நீங்க, கஷ்டங்கள் நீங்க, அவர்கள் விரும்பியதை பெற இங்கே சாரி சாரியா மொத்த மொத்தமா வந்து குவியற இடமா இருக்கிறது இந்த திருமலை அப்படிங்கிறதை அவர் நினைச்சு பார்க்கிறார். பலவித கதைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறார். ஒங்கே உருகி நின்று இருக்கார். வேற எந்த சிந்தனையுமே இல்லை. முதல்லேந்து நம்ம ஒரு மனுஷ வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு நம்ம வாழ்ந்து ஒவ்வொரு இடமா போகணும், இந்த திருமலையிலேயே ஏதோ ஒரு விஷயமா இருந்துட்டா, ஒரு பறவையா இருந்துட்டா நன்னா இருக்குமே, அங்க ஒரு பறவையை பார்க்கிறார், இந்த பறவையா இருந்தா நன்னா இருக்குமே நினைக்கிறார். ஐயோ அப்புறம் அடுத்த பாடல்ல இந்த பறவை வேண்டாம், வேற ஏதாவது அதுக்கு குறைகள் உண்டு. நம்ம ஆசைப்படுறதுல, நம்ம ஆசைப்படுற பல விஷயங்கள்ல நம்மளுக்கு முழுமையாக அது நல்லது செய்யும் நமக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு அதோட முழுமையான தன்மை தெரியாததுனால என்ன ஆறுது, அது நம்மளுக்கு ஹானி கூட ஏற்படும் அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஆசைப்படுற விஷயம். இப்போ ஒரு ஒரு லாட்டரி வின் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது நிறைய அந்த பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். அந்த பணத்தோடு கூட என்னெல்லாம் பிரச்சனை வரும், என்ன கஷ்டம் வரும்னு ஃபியூச்சர் தானே சொல்ல போகிறது, அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால நம்மளுக்கு ஒரு ஒரு லிமிட்டெட் பார்வை தான் இருக்குது, இத்தினூண்டு தான் நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், எந்த விதமான முழுமையான ஒரு 360 டிகிரி பர்ஸ்பெக்டிவ்லாம் நம்மளுக்கு கிடையாது, லிமிட்டெட் விஷன் தான். அப்படி இருக்கும் பொழுது இது நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாதுங்கிறது தான், நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாதுங்கிறது தான் இந்த அத்தனை பாடல்களும், இந்த 10 பாடல்கள் ஊனேறு செல்வத்தில் சொல்றாரு. பகவான் சம்பந்தமா நினைச்சுண்டா கூட, பகவத் சம்பந்தம் ஏற்படணும், பகவத் கைங்கரியம் ஏற்படணும், திருமலையில ஏதாவது, திருமலைங்கிறது எல்லா திவ்ய தேசம்னே வச்சுப்போம், அப்படி பிராடெண்டாவே வச்சுப்போம், பகவான் உரைகிற தலங்கள் அனைத்துலையுமே ஏதான ஒரு பிறப்பு பிறக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமே, அந்த ஆசையானது நமக்கு நல்லதா கிட்டதான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு பாடல்ல அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு, இது வேண்டாம், அடுத்தது நம்ம மீனா பிறப்போம், ஐயோ மீன் வேண்டாம், அடுத்தது நம்ம வேற ஒரு பிறப்பு மரமா பிறப்போம், அடுத்தது நம்ம ஒரு முள்ளு செடியா பிறப்போம், அடுத்தது நம்ம ஒரு மலையோட பகுதியாகவே பிறப்போம், அப்படி வேண்டாம் காணாராய் பிறப்போம், அதுவும் வேண்டாம் நம்ம நெறியாய் பிறப்போம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா அவர் மாறிட்டு வந்துட்டு இருக்கார். இப்போ கடைசியில வந்து அந்த பாடல்ல சொல்றார், இங்கே திருமலை திருவேங்கடமுடியானின் திவ்ய வைபவம், திருமலையின் சிறப்புகள் அப்படி இன்புருகு சிந்தனையில் அமிர்தத்தில் அப்படி அமிர்தத்தில் ஆழ்ந்து மூழ்கி, இது ஒரு இன்ப சாகரம் இல்லையா, இதில் ஒரு ஒரு விதமான போதை தான். ஆனால் போதைங்கிறது அது தெளிஞ்ச உடனே என்ன ஆகிடுறது, நமக்கு ஹானி கொடுக்கறது. இது தெளியாமல் இருந்தாலுமே நமக்கு சர்வ நிச்சயமாக நல்லது மட்டுமே கொடுக்கக்கூடியது, நம்மை பகவத் பக்கலில் இழுத்து கொண்டு போய் அவன் சிந்தனையை கொடுத்து அவனுக்கு
கூடவே நம்மளை சேர்க்க வைக்கக்கூடியது இந்த பெருமாள் பற்றின சிந்தனை இல்லையா, அந்த போதை. அமிர்த கடலாடி ஆழ்ந்திருக்கும் இந்த ஆழ்வாருக்கு அவர் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஒவ்வொன்றத்துலேயும் ஆஹா இது வேண்டாம் ஆஹா அது வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப குதூகலமான ஒரு நிலைமை, ரொம்ப இதுவாக இதுவான்னு ரொம்ப ஆசைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கார். நம்மளாம் சாதாரண நிலைமையில் நம்ம இருந்தோமா லட்டு சாப்பிடலாமா ஜாங்கிரி சாப்பிடலாமான்னு யோசிக்கிற மாதிரி ஆழ்வார் வந்து இது பண்ணலாம், இப்படியா பிறக்கலாமா அப்படியா பிறக்கலாமா, அப்படி பிறந்தா பாகவதர்கள்லாம் நம் தலைமையில் போவாளே அவா தூஸ் இருக்குமே, இப்படி நீராய் பிறந்தோம்னா எம்பெருமானோட திருமேனியை தொடலாமே, பாகவதர்கள்லாம் நம்மள வந்து அவளோட திருவடி எல்லாம் அலம்பி விடலாமே, எப்பேற்பட்ட புண்ணியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஆழ்வார் ஒரே ஆசையாக நினச்சிட்டு அவர் ட்ரீம்ஸில் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு ட்ரீம்ஸாக இருக்குது. வி வாண்ட் அவர் ட்ரீம்ஸ் டு கண்டினியூ இல்லை, பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்வீட், நமக்கு அது நமக்கு இஷ்டப்பட்டது அந்த அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆழ்வாரோட ட்ரீம் இஸ் டு பி அசோசியேட்டட் வித் தி லார்ட் அண்ட் ஹிஸ் டிவோட்டிஸ். அதுலேயே அவர் மூழ்கி இருக்கும்போது ஒரு சடன் ஜோல்ட் மாதிரி, ஒரு ஷாக்கு மாதிரி, ஜடால் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நல்ல இன்பகரமான கனவு, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கிடைக்கிறது, நம்மளை பணத்தாலேயே அபிஷேகம் பண்ணுறா இல்லைன்னா நம்மளுக்கு நிறையா நம்ம சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று சம்திங் விச் வி லைக் டு டூ பட் வி கேனாட் டூ இன் ரியல் லைஃப், வி ஆர் ஹேவிங் த ட்ரீம். அந்த ட்ரீம் இருக்கும்போது தடால் மூஞ்சியில் தண்ணி கொட்டினா இல்லைன்னா காலை பிடிச்சி எழுப்பினா இல்லை கத்தினா அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு சடன் ஷாக்காக இருக்கும் இல்லையா. அப்படி இந்த ஆழ்வாருக்கு ஒரு ஷாக் அடிக்கிறது. என்ன அடிக்கிறதுனா அவர் நினச்சி பார்க்குறார், சே இப்படி எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே, அது நம்ம என்ன பிறப்பு, நம்ம பிறந்திருக்கோம், மனுஷ பிறப்பு பிறந்திருக்கோம், அவருடைய உண்மை நிலையானது ரியாலிட்டி அஸ் அ ஹியூமன் பர்த் அது சட்டுன்னு ஞாபகம் வந்து விட்டது. போன பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பாகவதர்களும் மேலே ஏறி போகிற வழியாக நான் இருக்கேனே, நாமதேவர் பாரி மாதிரி நாமதேவர் எப்படி படியாக கிடக்கணும், இந்த பாண்டுரங்கன் கோவிலில் வரக்கூடிய அடியார்கள் அத்தனையும் விட்டலை விட்டலான்னு குதிச்சு ஏறி பாண்டுரங்கனை சேவிப்பாளே, அந்த உத்வேகத்தோடு போவாளே, அவளோட திருவடிகளை தாங்கிக் கொள்கிற படியாக நான் இருக்கணும்னு நாமதேவருங்கிற பக்தர் ஆசைப்பட்டாரே, அப்படியே இந்த குலசேகர ஆழ்வார் அப்படியே அந்த நெறியாய நான் இருக்கணும், இந்த பெருமாளை சேவிக்க கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டு ஏறக்கூடிய அந்த பாகவத கும்பல் கோஷ்டி இருக்கே, அவர்கள் எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு ஆவலா ஓடுவார்களே, அந்த திருவடிகளை நான் என் தலையில தாங்கிக்கணும்னு நெறியா இருக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா. அப்படி அவர் நெறியா இருக்கணும்னு ஆசைப்பட்டது, பாதைகள் பல உள்ளது அப்படின்னு பார்த்தோம். ஒரு சைடில் 3500 ஸ்டெப்ஸ், ஒரு சைடில் 2300 ஸ்டெப்ஸ், சம்டைம்ஸ் கார்ல போகலாம், ஜீப்பில் போகலாம், நான் வேற பதியாக நடந்து போனாலும் இப்போ புதுசாக ஒரு இடம் கட்டியிருக்கா விச் இஸ் ஒன்லி ஹாஃப் வே வரைக்கும் காரில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரியும் பலவிதமான பாதைகள் எல்லாம் இருக்குது. சில பெரிய பெரிய மனுஷார்கள் யாரானு இருந்தால் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிடுவா. இப்படி எவ்வளவோ வந்து பாதைகள் திருமலையை அடைவதற்கு இருக்குது. ஆழ்வார் பாதையை தான் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஆழ்வார் பாதையை செலக்ட் பண்ணாமல் விடலாம், வேண்டாம் அந்த பாதையை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டானு ஒன்றும் பண்ண முடியாது. கோயில் நிர்வாகம் வந்து இந்த பாதையை செப்பனிடணும் அப்படின்னு சொன்னா பாகவதர்கள் வரமாட்டா. ஸோ இப்படி ஆழ்வார் யோசிக்கிறார், ஆள் பாதையாக கூட இருக்க முடியாது, சம்டைம்ஸ் நம்ம விரும்புகிற கைங்கரியம் நமக்கு கிடைச்சிடாது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஷாக் அடிக்கிறது அவளுக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம என்னவோ ரொம்ப ரொம்ப சுத்தமாக பகவானுக்கே எல்லாம் இருக்கிறபடிக்கு பகவானுக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் பகவான் சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரத்திலையும் வேதத்திலையும் எல்லாத்துலேயும் சொன்னபடி ரொம்ப அழகாக பகவத்கீதையிலே திருப்பி வந்து சொன்னான் எப்படி வாழணும்னு. அதெல்லாம் படி தான் நம்ம வாழ்ந்துட்டோம், அதனால நம்ம பகவான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டோம், ரொம்ப சமத்து பிள்ளையா இருந்ததுனால பகவான் கிட்டக்க போய் நம்ம பெருமாள் அப்பான்னு வச்சுப்போம், அப்பா கிட்ட போய் அப்பா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன், எனக்கு நீ எனக்கு நான் இஷ்டப்படுறது கொடு, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன், அதனால எனக்கு இந்த பைசைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்குற மாதிரி நமக்கு எனக்கு இது வேணும், நான் அதுவா பிறக்கணும் இதுவா பிறக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செஞ்சு நீங்க கொக்காண்டிருக்கேனே, இதெல்லாம் ஆழ்வார் நினைக்கிறார். எடுத்தது மனுஷ பிறவி, அறிஞ்சும் அறியாமலும் எவ்வளவு எவ்வளவு பாவங்கள், எத்தனை எத்தனை அபச்சாரங்கள், இதை தவிர முன்பெடுத்தது எத்தனை பிறவிகளோ, எவ்வளோ யோனிகளில் பிறந்தோமோ அதில் சேர்த்துக்கூடிய பாப்பங்கள் என தலை முதல் கால் வரை முழுவதுமாக பாப்ப மூட்டை. இந்த ஜென்மத்தில் நான் ஒன்றும் பண்ணலையே எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, நியாயமே கிடையாது. ஏன்னா பல பல ஜென்மங்களாக நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் சேர்த்து கொண்டு வர்றது தான், அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியே ஏற்பட்டிருக்கு. அற்புதமான இந்த மனுஷ உடம்பு இருக்கே,
பல பிறவிகளில் நம்ம சேர்த்து வச்ச பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தான். புண்ணிய பலமும் இருக்குது, பாப்ப பலமும் இருக்குது. புண்ணியம் பாப்பங்கிறது என்ன, பாப்பம் என்ன, நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதை அனுபவிக்க எது தடையாக இருக்கோ அதுதான் நம்மளோட பாபம். அப்படியே தான் நம்ம நம்மளுக்கு ஆசைப்படுறது கிடச்சிடுதுன்னா அது நம்மளோட புண்ணியம். ஒரு பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ணிய சேர்த்து வச்ச புண்ணிய பலன்கள்லாம் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டம்னு கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், லக்குன்னு அர்த்தம் இல்லை. லக்குங்கிறது சரியான வார்த்தை கிடையாது அதிர்ஷ்டத்துக்கு. அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாது. எது கண்ணுக்கு தெரியாது, நம்ம முன்னாடி செஞ்ச புண்ணியங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் அதோட பலன்கள் எஃபெக்ட் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கிறது. அது நல்ல பலன்களாக இருக்கிறதுனால, நல்ல பலன்கள்னு என்ன அர்த்தம், மறுபடியும் நம்மளுக்கு சௌக்கியம் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பலன்களாக இருந்ததுன்னா அது புண்ணிய பலன். அதுவே நம்மளுக்கு சௌக்கியமோ சந்தோஷமோ தரக்கூடிய விஷயங்கள் நம்ம அடைய முடியாதபடி தடுத்ததுன்னா நம்மளுக்கு துக்கம் ஏற்படுறது இல்லையா. ஒரு ஆசைப்படுறோம், அது கிடைக்கலன்னு துக்கம் ஏற்படுறது இல்லையா, அதுதான் நம்மளுடைய பாப்பங்கள். இதுதான் புண்ணியம் பாப்பத்துக்கு சிம்பிளஸ்ட் மீனிங். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒருத்தரை போய் கொல்லணும் அடிக்கணும் அப்படி பண்ணாதான் பாப்பம் அப்படின்னு இல்லை. இதுதான் புண்ணியம் பாப்பம். இப்படி அது பல விஷயங்கள் தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல அதுவும் ஒன்று அவ்வளோதான். இப்படி அந்த பாப்பங்கள் எதுன்னு நம்ம தெரியாமலேயே நிறையா பாப்பங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது பாப்பம் அப்படின்னு தெரியாமலேயே நிறையா செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கும் உண்டான எஃபெக்ட் உண்டு. எது இருந்தாலும் அது சயின்ஸ். இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கவே இருக்கும். நம்மளால் பரிகாரங்கள் செஞ்சிட்டோமே பாப்பம் போயிடும்னா, பரிகாரம் செஞ்சதுனால பாப்பம் போகாது. பாப்பத்தோட வீரியம் வேணால் குறையலாம், அந்த பாப்பம் செய்யறதுக்கான பலனை நம்ம எடுத்துப்போம் இல்லையா, அந்த நம்ம தாங்கிக்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கான சக்தி கிடைக்கும். பகவான் நாமா சொல்கிறதுனால சர்வ நிச்சயமாக இந்த பாப்பத்தை எதிர்கொள்கிற சக்தி நம்மளுக்கு கிடைக்கும், தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம்னு நம்ம வந்துட்டு அதை சால்வ் பண்ணிட முடியாததாக இருந்ததுன்னா, நம்ம இன்டெலிஜென்ஸ் கொண்டு நம்மளோட பகவத் மேலே இருக்கிற பகவான் மேலே இருக்கிற பக்தி கொண்டு நம்ம சரணாகதி பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியறதா இருந்தால் அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமாகவே தெரியாதே இல்லையா. நம்ம ஈஸியாக அதை தாண்டிட்டு நம்ம போகிறோம், ஆப்ஸ்டிக்கலாகவே தெரியாது. தாண்ட தெரிஞ்சதுன்னா அப்புறம் அது ஆப்ஸ்டிக்கலே கிடையாது, அது ப்ராப்ளமே கிடையாது. அதுதான் பகவன் நாமஸ்மரணையும் பகவன் நாமாவை சொல்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலன். ஸோ இப்போது இந்த பாப்பங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம மனுஷ பிறவி பிறந்திருக்கோம். தலை முதல் கால் வரை முழுவதுமாக ஒரே பாப்ப மூட்டை அழுக்குகள், எல்லாவித அழுக்குகளும் இருக்கு. நம்ம மனசால சுத்தமா இருக்கோம் சொல்ல முடியறதா, நம்ம மனசால ஒருத்தருக்கு கெடுதல் நடக்கலன்னு சொல்ல முடியறதா, யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டான்னா கூட அது ஒரு 100 வருஷம் மனசுக்குள்ளேயே போட்டு அதை வெந்து வேக வச்சு ஆப்பமாக்கி எல்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா. அது வந்து எப்போ ஒரு தக்க தருணம் அது எப்படி திருப்பி கொடுக்கறது, அந்த கோபத்தையும் அந்த ஆத்திரத்தையும் நமக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் இல்லையா. அப்படியே இல்லாட்டி கூட மனசுல போட்டு புதைச்சு வச்சுக்கிறோம் இல்லையா. எல்லாரையுமா நம்ம லவ் பண்ணிட்டு அன்போடு நடத்திட்டு இருக்கோம், அப்படி கிடையவே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே அழுக்குகள் தான். எந்த விதத்திலையும் எம்பெருமானோட சம்பந்தம் பெற அருகதி அற்றவர்கள், இது நான் சொல்லலை, இங்கே குலசேகர ஆழ்வார் நினைச்சிட்டு இருக்கார். அத்தனை பெரியவர்களும் அப்படிதான் நினைச்சா. அவா பகவான் சொன்னபடி சம்பிரதாய சாஸ்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டே தங்களை நாயே நாயேன்னு சொல்லிண்டா. ஏன் சொன்னா அப்படின்னா, அவ்வளோ பாப்பங்கள் செஞ்சதுனால்தானே இந்த உடம்பு ஏற்பட்டிருக்கு, இது அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காகவும் அதை சொல்லி வச்சிருக்கா. ஸோ இப்போது எம்பெருமான்கிறவன் அவன் எங்கே இருக்கான், எந்த இடத்துல இருக்கான், எப்பேற்பட்டவன், முதல்வன், தனிப்பெரும் தலைவன், சர்வலோக நாயகன், வேதத்தில் மறைப்பொருளான மறையானன் இவன். வேதத்தில் வேதம் தான் ஃபஸ்ட் புக் ஆஃப் நாலேஜ்னு, அந்த நாலேஜ் ஃபஸ்ட் புக் ஆஃப் நாலேஜ் சொல்லக்கூடிய பரம்பொருளுங்கிறது யாது, அது ஒன் சுப்ரீம் பவருங்கிறது யார், எந்த திருவேங்கடமுடியான். அவன்கிட்ட போய் நின்று அவன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கே நம்மளுக்கு தகுதி கிடையாது, அருகதியே கிடையாது. மேலும் ரொம்ப தாழ்மையானவர் பெருமாள் வந்து கருணை கூர்ந்து ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் உயனம். உயனம்னா என்ன அர்த்தம், ஜீவன் பரமன்ட்டேன் தான் வெளியே வந்திருக்கு. அப்படி வந்த போது அந்த ஜீவன் திருப்பி தன்னுடைய இயல்பு நிலையான அந்த பரமனை போய் சேரணும், தட் இஸ் நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் முடியணும். அப்படி முடியாம இந்த உடம்புகள் பல்யோனிகள் தோறும் பிறந்திருந்துன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் புல்லு பூண்டு கல்லு சரம் அச்சரம்னு சொல்லக்கூடியது, அக்வாட்டிக் பீயிங்ஸ் ஆம்பிபியன்ஸ், எத்தனை
எத்தனையோ விதமான ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ், ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ், க்ராலிங் இன்செக்ட்ஸ், எத்தனையோ விதமான இன்செக்ட்ஸ், அதுக்கப்புறம் மரங்கள் செடி கொடிகள்லேயே எவ்வளோ வகைகள் இருக்குது, அப்புறம் பறவை இனங்கள், பறவையில் சின்ன பறவை, பெரிய பறவை, அதுக்கு பெரிய பறவை அப்படின்னு, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வாக்கிங் இதில் லேண்டில் நடக்கக்கூடிய அனிமல்ஸ், அதுலேயே வைல்டு அனிமல்ஸ், டேம் அனிமல்ஸ், அதுலேயே அக்வாட்டிக் மேமல்ஸ், எவ்வளோ எவ்வளோ வகைகள் இருக்குது. இப்படி இந்த அனிமல் கிங்டம் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு மனுஷ பிறப்பு பிறந்து, மனுஷ பிறப்புலேயே பல மனுஷ பிறப்புகள் பிறந்து 40 கோடி பிறப்பு பிறக்கணுமாம் ராம என்கிற நாமன் சொல்கிறதுக்குன்னு போதேந்திர சுவாமிகள் சொல்கிறார். 40 கோடிங்கிறது எவ்வளோ ஜென்மாக்கள், நம்ம ஒரு ஜென்மாவே பிரிஸ்தா இருக்கு நமக்கு. ஸோ 40 கோடி ஜென்மாக்கள் இன்டூ 100 போட்டுப்போம், அது ஹியூமன் இயர்ஸுக்கு, பாக்கி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு வாட்டி ஈயா பிறந்துட்டோம்னா மறுபடியும் ஈயா பிறக்க மாட்டோம்லாம் சொல்ல முடியாது, ஈயா பிறந்து ஒரு 4-5 ஜென்மாக்கள் அந்த மாதிரி ஓடும் இல்லையா. ஸோ இப்படி ஒரு கணக்கு, இது நம்ம மைண்ட் பாக்லிங்காக இருக்குது, நம்மளால் யோசிக்க முடியாத ஒரு கணக்காக இருக்குது. அந்த கணக்கில் அந்த அந்த கவுண்ட்லெஸ் பேர்த்ஸில் சேர்த்து வச்ச பாப்ப கணக்குகள்னு எல்லாம் இருக்குது, அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ பெருமாள் என்ன பண்ணுறார், இந்த ஒரு நல்ல இடத்துல நம்ம தமிழ், நம்ம ஒரு ஒரு பாரத புண்ணிய தேசத்தில் பிறந்தது, இல்லை பாரத புண்ணிய தேசத்தோடு நமக்கு சம்பந்தம் இருக்கிறது, அது அதுதான் ஒரு மிகப்பெரிய பேரு நம்மளுக்கு, அது ஒரு கர்ம பூமி. ஸோ அப்படி அதோட சேர்ந்து நமக்கு தமிழை கொடுத்து, வடமொழியான சம்ஸ்கிருதத்துக்கு, வடமொழின்னு சொல்லக்கூடாது, சம்ஸ்கிருதமும் தமிழும் தான் இந்த பாரத தேசத்தோட உயிர் மொழிகளே இல்லையா. உலகத்தின் அனைத்து அனைவருக்கும் பொதுவான மொழி தான் சம்ஸ்கிருதமும் தமிழும். இப்படி அந்த அந்த தமிழையும் கொடுத்து, சம்ஸ்கிருதத்தையும் கொடுத்து, நம்மளுக்கு தான் வேதத்தையும் கொடுத்து, சாஸ்திரங்களையும் கொடுத்து, அந்த சாஸ்திரங்கள் ஆகமங்கள்னு ஒரு பிரிவில் பெருசு பெருசாக எப்படி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கோயிலுங்கிறது ஒரு இதை ஏற்படுத்தி, அந்த கோயில்களில் உரையக்கூடிய தெய்வங்களாக தானே வந்து உட்காந்து, இதுக்கு முன்னாடி விபவ அவதாரங்கள்னு சொல்லி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் செஞ்சு, அந்த அவதாரங்களில் எழுதி வைக்கிறதுக்கு மகர்ஷிகளை படைச்சு, வால்மீகி, வேதவியாசர் போன்றவரை படைச்சு, அது தவிர வேதத்தில் உபனிஷத பாகம்னு சொல்லக்கூடிய ஜீவன், பரமன், இதுக்கு என்ன சம்பந்தம், பிராணன்னா என்ன அப்படின்னு அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்து, சரி உபனிஷத்துகள்லாம் புரிய போகிறது இல்லைன்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ணன், கிருஷ்ணனாக வந்து மகாபாரத போர்த்தட்டில், போரில் தேர்த்தட்டில் நின்றுண்டு பகவத்கீதையை எடுத்து சொல்லி, உபனிஷத சாரமான பகவத்கீதையை எடுத்து சொல்லி, இந்த பகவத்கீதை கூட எல்லாருக்கும் புரிய மாட்டேங்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆழ்வாராச்சாரியர்களை படிச்சு ஆழ்வார்களுக்கு தமிழை கொடுத்து, திவ்ய பிரபந்தம்னு அந்த மறை நூலான வேதங்கள் அனைத்துமே தமிழில் ஆக்கி எல்லாருக்கும் ஆக்கி கொடுத்தார். வேதம் படிக்கணும்னு ஒரு சில சாராறு தான் படிக்க முடியும், பிகாஸ் யூ ஹேவ் டு டெவோட் யுவர் ஹோல் லைஃப் டு இட், அதனால வேற எந்த காரியமும் பண்ணக்கூடாது, வேதம் தான் படிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால, எல்லாருமே மற்ற வேலைகள் எல்லாம் வீட்டு வேலைகளை பார்க்கக்கூடிய பெண்களாகட்டும், பாக்கி வேலைகளில் இருக்கக்கூடிய எத்தனை பேராகட்டும், யார் வேணாலும் படித்து இன்புறலாம், இந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த பகவான் எப்பேற்பட்ட ஒரு லவ்விங் அண்ட் கம்பேஷனேட் காட் நமக்கு, அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய தலைவன் அவன் எங்கேயோ இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட் லீடர் கிடையாது, நம்மளுடன் இறங்கி கூட பழகிக்கூடி நம்மளுடன் ஆற தழுவி கொண்டு குகனையும் சபரியையும் சேர்த்து கொண்ட, விதுரனையும் கம்சனியும் கூட சேர்த்து கொண்டு அற்புதமான, ஹி இஸ் எ வெரி லவ்விங் அண்ட் கம்பாஷனேட் ஃபாதர் ஃபிகர் ஃபார் அஸ், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் இந்த தமிழில் இதை அழகா பிரபந்தங்களை பாடி கொடுத்தா அந்த ஆழ்வார் தமிழ் கூட புரியாதாக்கும் அப்படின்னு நினைச்சு, ஆச்சாரிய பெருமக்களை நிலைநிறுத்தி அந்த வேதமாகட்டும், சாஸ்திரமாகட்டும், ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், பகவத்கீதையாகட்டும், இந்த ஆழ்வார் பிரபந்தங்களாகட்டும், அதையும் வெறி ரொம்ப தெள்ள தெளிவா எல்லாருக்கும் எடுத்து சொல்லறதுக்காக இந்த ஆழ்வார்களை படைச்சு, இதே இந்த இத்தனை 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 விஷயமும் அங்கே அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்னால பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களில் வந்து தானே குடிக்கொண்டு விபவாவதாரத்தில் எங்கேயும் பார்க்கக்கூடிய இருக்கும்படி, இப்படி கருணை கூர்ந்து இந்த உடம்பை, இந்த உடலை, இந்த மைண்ட் அண்ட் பாடி அண்ட் இன்டலெக்டை சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நமக்கு கொடுத்துருக்கான், அந்த ஜீவனுக்கு பகவான் கொடுத்துருக்கான். ஆனால் என்ன பண்ணுறோம் இதை வச்சுண்டு அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பை, இந்த பிறவி, இந்த பிறவி எதுக்காக ஏற்படுறது, சரி பாவம் புண்ணியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, பாவம் புண்ணியம் அப்படியே சுழண்டுட்டே இருந்தால் சம்சாரத்தில் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதானே, சம்சாரம்ங்கிறது இங்கே என்ன, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம் சொல்லக்கூடிய த சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ். சரி இப்போ நீ புண்ணியம் பாவம் பண்ணுறியா, மற்றது பழசு புண்ணிய பாவம் இருக்கா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அடுத்த ஜென்மாவில் அனுபவி, அடுத்த ஜென்மாவில் அனுபவி அப்படின்ட்டு போயிட்டே இருக்குமே, இது இதுக்கு ஸ்டாப்
ஷாப் எங்கே இருக்குது, இது இங்கேயே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருந்தால் இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம். இதை இதுக்காக இந்த மனுஷ உடம்பு படைக்கப்படலையே, இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இதுக்கு கொடுக்கப்படலையே, மைண்டுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதுக்காக அது கொடுக்கப்படலையே. அதுக்காக எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, அந்த மேனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்ல, மேன் தான் லாஸ்ட் ஸ்டேஜ்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையே, மேனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது. எவல்யூஷனரி ப்ராசஸில் மேனோட பாடி இஸ் தி பெஸ்ட் கிரியேஷன், மேனோட ஃபிசிக்கல் ஆட்டிபியூட்ஸ், பிகாஸ் தட் ஹெல்ப்ஸ் ஹிம் கெட்ஸ் டு தி நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ். அவனை எலிவேட் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவலி அந்த ஆத்மாவை எலிவேட் பண்ணக்கூடிய பெஸ்ட் வெஹிக்கிள் இந்த மனுஷ சரீரம். மனுஷ சரீரம் அல்லக்குள்ளே அந்த ஆத்மா இருக்கிறதுனால அப்போதான் அந்த ஆத்மா தன்னுடைய அடுத்த ஜேர்னிக்கு போக முடியும். அடுத்த ஜேர்னி எங்கே, அந்த ஜேர்னியில் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரீச்சிங் காட். ஒன்லி மேன் கேன் ரீச் காட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பர்செப்ஷன், திங்கிங் அபிலிட்டி இல்லையா. ஒரு புலி உக்காண்டு நான் எதுக்கு இந்த புலி காட்டில் மானெல்லாம் அடித்து சாப்பிட்றது, ரொம்ப புலி உக்காண்டு வருத்தப்படுற, ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததே மான், அதை போய் நம்ம அடித்து சாப்பிட்றோமே, ஏன் இப்படி நான் உட்காந்து ரத்த வெறி பிடிச்சிட, இந்த மாமிசம்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், இந்த மாமிசம் நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு உட்காண்டு இந்த புலி உக்காண்டு தியானத்துலலாம் போகாது, புலி புள்ள திங்காது இல்லையா. புலிக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது, மனுஷனுக்கு உண்டா இல்லையா, மனுஷனுக்கு உண்டு இல்லையா. அப்போதான் அவனை தன்னை தன்னை எலிவேட் பண்ணிக்க முடியும். அதே நான் புலி சிங்கம் மாதிரியே தான் நானும் கார்னிவரஸ் ஆம்னிவரஸா அப்படியே தான் நான் இருப்பேன், நான் ஒன்றும் நான் இங்கே பிறந்திருக்கிறது இந்த உடம்பு கொண்டு வச்சிருக்கிறதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறது மடத்தனம், அவ்வளோதான் நாங்கள் இக்னோரன்ஸ் லெவல், அதுதான் அதை தான் தாமசம்னு சொல்கிறா. ஸோ இப்போது அந்த இந்த பிறவியை சரிவர பயன்படுத்தாமல் மோட்சம் ஆகியவை பற்றிய நினைவே இல்லாமல் எது பண்ணணுமோ அதை தவிர்த்து, எது செய்யக்கூடாதோ அது ரொம்ப விருப்பமாக நான் செய்கிறேன் அப்படின்னு போய் அதை செய்து வந்து வந்து உண்டு உற்று கண்டு கழித்து, தட் இஸ் யூஸ் ஆஃப் ஆல் தி சென்சஸ், சென்சஸ்க்காக வாழறது, புலன்களை அனுபவிக்கிறதுக்காக உள்ளது தான் வாழ்க்கை, ஆல் ஃபார் ஃபன் அப்படின்ட்டு வாழ்ந்து இந்த அற்புத உடலை வீணாக்கும் அற்ப புத்தி உள்ளவனாச்சேன்னா நான் எப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனான இந்த எம்பெருமானை அடைவது. மிக முக்கியமாக அவன் எங்கே இருக்கான், அவன் இப்படி அழுக்குடம்போடு இருக்கக்கூடிய சாக்கடை புழுவான என்னை தன்னிடம் எப்படி சேர்த்து கொள்வான், இது யோசிக்கிறார். சரி நான் ரொம்ப வேஸ்ட்டு, என்னை சரி பண்ணிக்க முடியல, ரைட்டு, அவன் எங்கேயோ இருக்கானே, அவன் சுத்த சத்துவமாச்சே, அவன் எப்படி என்னை போய் எடுத்துப்பான் அப்படின்ட்டு அழுவார் நினைக்கிறார். சுவாமி ஆள வந்தார் சோத்ர ரத்னத்தில், ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்ம வேதி ந பக்திமான் துவ சரணாரவிந்தேன்னு கதர்றார். ஏன் அப்படி சொல்கிறார், எந்தவித தர்மமோ சாஸ்திரமோ நான் கடைபிடிப்பதில்லை, தர்மம் சாஸ்திரம் நீ கொடுத்தது, நீ கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழணும், ஜீவன்கள் எல்லாம் என்னை வந்து சேரணும்னு நீ கொடுத்து வச்சது, ரூல் புக்கு, ரூல் புக்கை ஃபாலோ பண்ணாமல் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் கடைபிடிப்பதில்லை, வேதம் படித்து உணரவில்லை, உன் பாதாரவிந்தம் நீ தான் சுப்ரீம் பவருங்கிறதை புரிஞ்சிக்கலை, உன்கிட்ட பக்தி செய்யலை, உன்கிட்ட சரண் பண்ண சரணாகதி செய்யவில்லை, என்ன ஏற்கிறது என்கிட்ட இந்த சர்வானந்தமான. இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம், ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கோம், நல்ல வேலை பண்ணணும், ஒரு பிஸ்னஸ்ல வச்சிருக்கோம், நல்லா வேலை பண்ணும், அந்த ஆள் எது பண்ணணுமோ அதை பண்ணாமல் இந்த வேலை கொடுத்துருக்கப்பட்ட பிஸ்னஸை டோட்டலாக அழித்து அது சர்வநாசமாக்கி ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட்டு கிடைக்கும்னு நினச்சா இருக்கிற பேலன்ஸும் போய் ஹெவி லாஸில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு காரியம் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி வந்து லாபத்தில் எனக்கு ஒரு பங்கு தரணும் என்ன அப்படின்ட்டு நம்மள்கிட்ட பேசினா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு எவ்வளோ எரிச்சலும் கோபமும் வரும் இல்லையா. நம்ம அதே நிலைமையில தான் பெருமாள்கிட்ட போய் கேட்குறோம், அவன் சொன்னது ஒன்றும் கேட்காம எனக்கு இது கொடு அது கொடு, உடற் இந்த மெட்டீரியல் ப்ளஷர்ஸ் எல்லாம் கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்ட்டு இந்த நம்ம பண்ணிட்டோம், நம்மளோட பாப்பத்தோட பலன் தானே இதெல்லாம், பயன் தானே, நம்ம பண்ணிட்டோம், இவன்ட்ட போய் அதெல்லாம் கொடு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கோம். அவனும் பரம காரணிக்கிறாம நான் எல்லாம் தருவேன்னு சொல்லி எல்லாம் சௌக்கியம் அவன்கிட்ட வேண்டுற வாழ்க்கை எல்லாமே தரத்துக்கு தானே அப்படி மலை உச்சியில் போய் நின்றுட்டு இருக்கான், அத்தனையும் தரான், கொஞ்சம் கொஞ்சமாக தந்து அவன் பக்கல்ல நம்மளை
இழுத்து வச்சுக்கிறோம். சரி, முதல்ல கஷ்டப்படுறார்கள், எல்லா வேலையிலும் நம்ம பண்ணி கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் அவர் கஷ்டங்களை தீர்ப்போம், அதற்கப்புறம் அவள் சரணாகதி பண்ணிட்டோம் நம்ம கிட்ட வரட்டோம்னு பொறுமையாக காத்துட்டு இருக்கான் இந்த பகவான். அந்த பகவானுகிட்டக்க அவன் சொன்னது, அந்த நம்ம என்ன போய் கேட்குறோம், கடைசியில் போய் என்ன கேட்குறோம், எனக்கு இந்த ஜென்ம மரணம் எல்லாம் வேண்டாம், தட் இஸ் நான் இவ்வளவு தூரம் பண்ணின பாப புண்ணிய கணக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே அனுபவிக்க வேண்டாம், புண்ணியங்கிறது ரொம்ப கம்மி தான், நம்ம பாப்பம் தான் நிறைய செஞ்சுருக்கோம், அதனாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த சம்சாரம் ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, எங்கே எப்போ என்ன வரும்னு தெரிய மாட்டேங்கிறது, இன்றைக்கி நன்னா இருக்குது நாளைக்கு நன்னா இல்லை, நான் இன்னொரு ஒரு பூச்சி வருது அதுக்கு மருந்தும் கண்டுபிடிக்க முடியல, மருந்து கொடுத்தாலும் சரியா இல்லைங்கிறாங்க, என்னவோ ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, பொட்டுக்கணுமா வேண்டாமான்னு தெரியலை, இப்படி ஒரு அன்சர்டன் வேர்ல்டு எனக்கு வேண்டாம், நீ தான் சர்டன்னு என்ன ஆச்சாரியரெல்லாம் சொல்லியிருக்கா, நான் நம்புகிறேன் அதை, எனக்கு சர்வானந்தமான கொஞ்சம் கூட குறையாத பிணி பசி மூப்பு துன்பம் எதுவுமே மரணம் எதுவுமே அற்ற சர்வ ஆனந்தமான ஒரு மோட்ச நிலை நீ கொடுப்பியாமே அது எனக்கு கொடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன்ட்டா போய் எந்த மூஞ்சியை வச்சுன்னு நம்ம கேட்கறது இல்லையா. அதை நீ சொன்னது எதுவுமே கேட்காம என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டு உன்னுடைய அன்பு சரண் ஆதரவு எல்லாம் எனக்கு வேணும்னு வந்து நிற்பேன் எதிர்பார்ப்பேன், அது எப்படி நீ கொடுக்குற, அது எப்படி உன்னால் கொடுக்க முடியும், எப்படி என்னாலேயே கேட்க முடியும் அப்படின்ட்டு ஆழ்வாருக்கு வெக்கமாக இருக்குது. இப்போது ரொம்ப கூணி கூறுகிறார். அப்போது இதுக்கு ஒரு திஷ்டாந்தம், ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர் இருக்கார், பணம் இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாத படிக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னும் வளர்ந்துட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் ஊருக்கே சொந்தக்காரர்னு வச்சுப்போம், ஒரே பிள்ளை அவருக்கு, ஒரே ஆசையாக வளர்த்த ஒரு பிள்ளை, அது ஏதோ ஒரு ஸ்பாயில்டு பிள்ளையாக இருக்குது, ஸ்பாயில்டு இல்லாட்டி கூட ஒரு கோபத்தில் அப்பா ஏதோ சொல்லிட்டா இது பண்ணுடா இது பண்ணாதேடா இது இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட தைரியமாக நம்ம சொல்லணும், இதை பண்ணக்கூடாது இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டார் அந்த அப்பா. அதில் கோச்சுண்டு இந்த பையன் என்ன பண்ணிட்டான், வீட்டை விட்டு ஓடிட்டான், நான் எங்கேயோ போயிட்டான், எதையோ ரயில் ஏறி எப்படியோ போய் எப்படியோ போயிட்டான், அப்பாவை மறந்துட்டான், ஊரை மறந்துட்டான், எங்கேயோ உழந்துட்டு திரிஞ்சான், சாதாரணமாக போனால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா, உழைச்ச எதை பண்ணா எதுவும் பண்ணா, கடைசியில் எங்கேயோ தூரத்தில் பல வருஷம் 20 வருஷம் போயிடுத்து, அப்படி தூரத்தில் சாப்பாட்டுக்கே பிச்சை, ஒரு கோயில் வாசலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், துணிமணி சரியாக கிடையாது, பரட்டத்தலையோடு உட்காண்டிருக்கான், யாரும் கண்டுக்கிறது, ஏன்பா நீ சாப்பிட்டியான்னு ஆதரவாக கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தான் ஏதோ உண்டு எங்கேயோ ஒரு பிச்சை ஓட்ட வாங்கிண்டா அங்கே யாரோ பிச்சை போடுறா ஏதோ சாப்பாடு போடுறா அப்படியே அவன் வாழ்க்கை ஓடுறது. அடுத்த வேலைக்கு ஒரு சரியான தரித்திர நிலை, ஒரு தம்படி காசு கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெரும் போராட்டமாகவே போகிறது இந்த பையனுக்கு, தந்தையை பற்றி சுத்தமாக நினைவில், அவன் மக்கி போயிடுது, அவனோட மூளையெல்லாம் மங்கி போயிடுது, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து பசி வந்து மயக்கம் வந்து அடிபட்டு எல்லாருக்கிட்ட இருந்து மிதிப்பட்டு அவமானப்பட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு ஹியூமிலேட்டட் ஸ்டேட் இருந்ததுனால எதுவுமே அவனுக்கு தோணலை, மறந்தும் போச்சு ஊரு அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு இல்லை, அதை அதை பற்றி கவலையும் இல்லை, அப்பா இருக்காரோ என்னவோ அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அந்த அப்பாவை போய் பார்க்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை, அவனுக்கு இல்லை, என்ன அவனுக்கு மெயினாக இருந்ததுன்னா அடுத்த வேளை பசிக்குமே, வயிறு பசிக்கிறதே, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இட்லி கிடைக்குமா ஒரு ரொட்டி கிடைக்குமா அப்படிங்கிற நிலையில் அவன் இருக்கான், அதே கவலை தான் அவனுக்கு எப்போவுமே, அடுத்த வேளைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா, அப்படி ஒரு நிலை தரித்திர நிலையில் இருக்கான். இப்படி நாட்கள் போயின்னு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு படகு மாதிரி வெள்ள வெளியேறின ஒரு கப்பல் மாதிரி ஒரு பெரிய கார் வருது, அந்த பெரிய கார்லேருந்து அவள் அப்பா இறங்குறார் இந்த அந்த கோயில் வாசலில் இறங்கினோடனே ஒரு 10-15 பேர் அங்கே இதில் பிச்சைக்காரர்கள் எல்லாம் உட்காண்டிருக்கா இல்லையா, அந்த உட்காண்டிருக்கிறதுக்கு நடுவில் இந்த பையன் இருக்கான், இந்த அப்பா ரொம்ப தும்பப்பூ மாதிரி வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு இருக்கார், தூயமாக இருக்கார், உடம்புலெல்லாம் விபூதியெல்லாம் பூசிஞ்சு ரொம்ப ருத்ராட்சம் கட்டிட்டு அவர் அவரை பார்த்தாலே ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு தேஜஸ்வியாக ஒரு ஷைன் இருக்குது, பிரில்லியண்ட்டாக இருக்கார் அப்படிப்பட்ட அப்பா. அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் தாரதாரையாக கொட்டுறது, நீட்டிய கைகளோடு ஓடி வர்றார் இந்த பிச்சைக்கார பையனை பார்த்து, அப்பா என் செல்லமே வா வா, இந்த கிழவனை மறந்துட்டியேப்பா, இப்பயாவது நான் இது நான் உயிர் போகிறதுக்கு முன்னாடியாவது உன்னை பார்த்தேனே, கட்டிக்கோப்பா பாப்பா, ஓடி வா கட்டிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறார். வாஞ்சையுடன் தூரத்துலேருந்து கெஞ்சிண்டு ஓடி வரார் அந்த பையன். சொல்லா அந்த பையன் சொல்கிறான், அவனுக்கு தெரியல இன்னும் அவனுக்கு அப்பா இவர் இவர் பெரியவர் இவர் வந்திருக்கார் அப்படின்லாம் அவன் மண்டையில் ஏறலை சட்டுன்னு. அவன் என்ன பண்ணுறான், இருப்பா நீ யாராக இருந்தாலும் நீ கொஞ்சம் நேரம் இரு, இப்போ எல்லோரும் வெளியில் வருவா, கொஞ்சம் பிச்சை போடுவா, எனக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும், நான் சாப்பிடணும், எனக்கு பைசா கிடைக்கும், நீ வெயிட் பண்ணு, நீ யாராக இருந்தாலும் உன்னை அப்புறம் கட்டிக்கிறேன், எனக்கு பைசா வேணும் இப்போ அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த அப்பா நின்றுட்டு அவர் கேட்குறார், என்னப்பா பிச்சையா, உனக்கு 100 சமையற்காரா வீட்டில் இருக்காப்பா, தங்க தாம்பாளத்தில் நீ என்ன சாப்பாடு கேட்குறியோ அதை பண்ணி போடுவா, வா என் கூட வா இப்போவே வா அப்படின்னு.
இந்த பிள்ளை கொஞ்சம் யோசிக்கிறா, ஓஹோ மேபி இருக்கும் போல இருக்கு, இவர் அப்பா கூப்பிட்றாரு, இன்னும் கொஞ்சம் பழைய நினைவு ஏதோ இருக்கு அவன் நினைக்கிறான். ஆனால் அவள் அப்பாவை பார்க்குறான், அவள் அப்பா என்ன மாதிரி இடத்துலேருந்து எப்படி வந்திருக்கிறா, அவள் அப்பா வந்து கூட வந்த உதவியாளர்கள் ரெண்டு மூணு பேர் பிஏ செக்ரட்டரி மாதிரி இருப்பா இல்லையா, அவளும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ தக தகதான் ஜொலிக்கிறா, பார்க்கறதுக்கே அவளே ராஜா மாதிரி இருக்கா. அந்த மாதிரி உதவியாளர்களே இருக்கும் பொழுது இவன் பிச்சைக்காரன் பல் எத்த குளிச்சு எப்போ ஆச்சு, என்ன எப்போ குளிச்சானே தெரியல, ஏன்னா உடம்புல இருந்து ஒரே ஒரு கந்தல் ஆடதா அதே பிச்சு பிச்சு போட்டு இருக்கான். தலையில ஃபுல்ல எண்ணெய் கிண்ட ஒன்றும் கிடையாது, பரட்ட தலையாக அது ஒன்று செம்பட்டையா எடுத்து கத்த கத்தையா சுத்துறது, பேன் வழியறது, ஒரு ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ரணங்கள் அப்படியே புழுக்கள்லாம் இருக்கு. இப்படி ஒரு அழுக்கான நிலையில அவன் இருக்கான். அவன் யோசிக்கிறான், சொல்றான், ஒரு வரணும்னு ஆசைதான்ப்பா, என்னை பாரு, எத்தனை கந்தல் கிழிச்சலா, ஒரு ஒரு எவ்வளவு அழுக்குடம்போட நான் இருக்கேன், குளிச்சு பல வருஷம் ஆச்சுப்பா, வேறு உடையில குளிக்கலாம், போய் நதிகதியில குளிக்கலாம், ஆனா யாரும் எனக்கு வேற உடை இதுக்கு இது தவிர வேற கிடையாது, அதனால நான் வந்து குளிச்சுட்டேன்னா அப்புறம் நேக்கடா தான் சுத்திட்டு இருக்க வேண்டியிருக்கும், அதனால என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, அழுக்கோட துர்நாற்றத்தோட ஏதோ ஒரு ஒரு புழு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு உங்களோட தூய வஸ்திரங்கள் உங்களோட இடமே மாசுபடுத்து போயிடுமே, அதனால நான் குளிச்சுட்டு வேற உடை மாற்றி வந்து கட்டிக்கொள்றேன்ப்பா அப்படின்னு சொன்னா அந்த அப்பா என்ன பண்ணுவார், சரிப்பா இந்த பைசா எடுத்துக்கோ, அந்த இல்லைன்னா உடனே அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு ஒரு நாலஞ்சு நல்ல துணி எல்லாம் எடுத்துன்னு வாங்க, பையனுக்கு கொடுங்க, நல்லா குளிப்பாட்டி கூட்டின்னு வாங்க, அப்புறம் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவாரா? அந்த அப்பா சரின்னு சொல்வாரா? இல்லைல்ல, ஓடி வந்து இவனை கட்டி அவன் கண்ணில் வரையில கண்ணீரை தொடச்சி அவன் வாஞ்சையோடு அவன் தலையில கட்டி கொடுத்து அவனுக்கு இருக்கிற அழுக்கு துர்நாற்றமெல்லாம் இவருக்கு தெரியுமா, அந்த கண்டலுடனே கட்டி கொள்வாரா? நீங்களே சொல்லுங்க, நீங்கள் அந்த அப்பா நிலையில இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவேன், அப்படி அழுக்கு மூட்டைகளாக நாம இருக்கையில் அந்த பிள்ளை தான், நாம தான் அந்த பிள்ளைகள். அப்படி இருக்கல போது ஜெகத்பிதாவான ஜெகன்மாதாவான எல்லாத்துக்கும் சிருஷ்டி காரண கர்த்தமான ஆதி பீஜமான அந்த அனந்த பத்மநாபனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாசன் அன்பு மட்டுமே உருவாகி நிற்கிற நம்புற தந்தை, அங்கே தயா எங்கேந்து வரா, அவருடைய ஹிருதயத்தில் பூரா உட்காண்டிருக்கிறது வக்ஷஸ்தலத்தில் உட்காண்டிருக்கிறது மகாலட்சுமி தாயார் இல்லையா, அவளே தானே தயாஸ்வரூபம், அங்கேந்தான பொங்கி பிரவாகிக்கிறது தயாங்கிற ஒரு பெரு வெள்ளம் பொங்கி வருதே, அப்படித்தானே சொல்றார் தேசிகர் தயாசதகத்துல, மலை அந்த மலைங்கிறது ஸ்ரீனிவாசன், அங்கேருந்து பொங்கி பிரவாகிக்கிற அந்த வீழ்ச்சிகள் அந்த நீர் தாரையானது தயை அப்படின்ற ஒரு அழகான உருவகப்படுத்துறாளே, அந்த அப்படிப்பட்ட நம்மளுடைய தந்தை எந்தையான எம்பெருமான் ஈசநிழல் வேங்கடமலை மேல் இருப்பவன் என்ன செய்வான், நம்மள அந்த அழுக்குடையே தான் கட்டி கொள்வான், ஒரு சேற்று ஒரு ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையில எத்தனை விதமான அழுக்குகள் இருக்கு, அதுல குழந்தை விழுந்துடுத்துனா நம்ம அழுக்கு துணி எல்லாம் டிப் ஆஃப் தி தம்ப் அண்ட் ஃபிங்கர்ல தூக்கிட்டு போவோம் இல்லையா, ஒரு அழுக்கு துண்டுன்னா கப்படிக்கிற துண்டு தூக்க தோய்க்க போடணும், இல்லை அழுக்கு துணினா அப்படியே வாரி அணைச்சுண்டா நம்ம தூக்கிட்டு போவோம், அப்படியே தூக்கி தூரக்க வச்சுட்டு தானே போவோம் அழுக்குக்கு துவைக்கிறதுக்கெல்லாம் போகும்போது, அப்படியா அந்த அம்மா வந்து இந்த தாய் இந்த சாக்கடையில் குழந்தை விழுந்துருத்து அப்படின்னா அந்த குழந்தைய அதோட கழுத்து இதை வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போவா, இல்லை அப்படியா எடுத்து அந்த சாக்கடையிலேருந்து எடுப்பா, அவளும் கீழே இறங்கி அந்த குழந்தை அப்படியே வாறு இணைச்சி உள்ளே எடுத்துட்டு போய் அந்த சட்டைகளை எல்லாம் களைந்து நல்ல வெந்நீர் போட்டு அதில் சந்தன மஞ்சன சந்தன மஞ்சனம் எல்லாம் தேய்த்து விட்டு அந்த குழந்தையை அழகாக ஆக்கி கொண்டு அப்படி ஆக்கிண்டு தன்னுடன் வாறு இணைச்சிப்பா இல்லையா, முன்னாடியும் வாறு இணைச்சிப்பா, குழந்தைய தூக்கிட்டு தன் புடவை தலைப்பாலேயே அதுக்கெல்லாம் தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணுவா இல்லையா, அப்படிப்பட்ட தாய் இந்த இந்த விஷயத்தை குளிப்பாட்டி அப்படி ஆசையா வச்சுப்பா இல்லையா, அந்த பிரசவித்த கன்று அதை தாய்ப்பசு வந்து அதுக்கு ஒரு பசு இருக்கே இருக்கிறதுலயே முதல் ரொம்ப புண்ணியாத்மா, அது ரொம்ப ஜென்டிலான கிரீச்சர் பசுக்கள், அப்படிப்பட்டவர் நம்ம மனுஷனாக பிறக்கிறதுக்கு பசுவாக பிறக்கலாம், அப்படி ஒரு ஜென்டல் கிரீச்சர் அது, அடித்தவர்களுக்கு கூட தடியால் அடித்தவர்களை கூட அதுக்கு மன்னிச்சுடும், பால் சுரக்கும், எல்லாருக்குமே கொடுக்கும், அப்படி இருக்கக்கூடிய இந்த தாய் பசுவானது ரத்த வாடை அதுக்கு ஆகாது, பாவம் அதுக்கு ரத்த வாடை அதுக்கு ஏதோ பண்ணும், மனசெல்லாம் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு, நம்மளுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம, அப்போது அந்த ரத்த வாடை தாங்காது, ஆனால் தான் பிரசவித்த கன்று அந்த கண்ணுக்குட்டி இருக்குது அதுக்கு கண்ணு கூட தெரியாது,
அந்த பசு வயிற்றுல இருந்து இந்த ஆம்னியோட்டிக் சாக்கு பிளஸ் பிளட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கண்ணெல்லாம் மறைக்கிறது, இந்த உடம்பு குச்சியாக அது இருக்குது, அது இப்படி பிரசவிச்சிருக்கு, அதால் எழுந்து நிற்கக்கூட முடியாது. இந்த தாய் பசு என்ன பண்ணுமாம், தன்னுடைய இரத்த வாடை தாங்க முடியாத அந்த தாய் தான் தன்னுடைய கன்று மேலே இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் வளங்களையும் தன்னுடைய நாக்காலியே எடுத்து தொடச்சி 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 கிளீன் பண்ணுமாம். அப்படியே நம் ஜன்மாந்திர பாபங்களை எல்லாம் களைத்து வாஞ்சையுடன் நம்மிடம் தம்மிடம் சேர்த்து கொள்கிறான் எம்பிரான். ஸோ இப்படிப்பட்ட அந்த பெருமாள் நம்ம அவன் சொல்றத கேட்கறது இல்லை, அவன்கிட்ட போய் எல்லாம் நிற்கிறோம். ஏன் இங்கே இவ்வளோ சொல்றேன்னா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. எனக்கு நான் இந்த மனுஷ பிறப்பு பிறந்திருக்கேன், மனுஷ பிறப்புல நான் என்னெல்லாம் பாபம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மூட்டை பாபம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. செடி போன்ற வல்வினைகள் அப்படின்னு அர்த்தம். செடி போன்றதுன்னு என்னன்னா, ஒரு செடி இருக்குன்னா ஒரு அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாம்பழம் இருக்கு, ஒரு மான் செடி இருக்கு, அப்புறம் மரமாக வருது, மாம்பழம் இருக்கு. ஒரு மாம்பழத்துக்குள்ள எத்தனை மாமரம் இருக்கு, ஒரு மாங்கொட்டைக்குள்ள கணக்கே பண்ண முடியாதே, நூறாயிரம் இருக்கே இல்லையா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாபங்கள், அதனால தான் செடியா ஏன்னு சொல்றார். எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இந்த இந்த ஒரு மாங்கொட்டையை நம்ம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த மாங்கொட்டையை நட்டோம்னா அதுலேருந்து ஒரு மாமரம் வரும், அதுலேருந்து நூற்றுக்கணக்கான காய்கள் வரும், அதுலேருந்து ஒரு கொட்டை, ஒவ்வொரு கொட்டையிலேருந்தும் பெரிய பெரிய மாமரங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் தவிர செடிக்கு ஒரு தானே வந்து அது செடிக்கு இருக்கக்கூடிய ஓரறிவு வந்து சர்வைவல், தன்னையே திருப்பி திருப்பி அது வளர்த்துக்க கூடும் இல்லையா, பை பீஸாலேயோ இல்லை பட்டர்ஃப்ளைஸ் பாலினேட்டர்ஸ் பேர்ட்ஸ்னாலேயோ வேறு வேறு இடங்களில் அந்த செடிகள் முளைச்சுண்டே தான் இருக்கும். இப்போ வீட்ஸ் எல்லாம் எப்படி முளைக்கிறது, திருப்பி திருப்பி எடுக்க எடுக்க தானே முளைக்கிறது. அந்த அந்த மாதிரி தான் நம்ம பாவத்தை தொலைக்க தொலைக்க இன்னும் பாபங்கள் சேர்த்து கொண்டே இருக்கிறதுனால அந்த செடியாய வல்வினைகள் அப்படின்னு சொல்லும். செடிகளுக்குள்ள செடிகளே நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு நம்ம கார்டன்ஸ் அழகாக இதுன்னு சொல்கிறோம். அதுகளும் லிவிங் பீயிங்ஸ் தான், அதுகளும் சோல் இருக்குது, அதுக்கும் ஒரு தனி லாங்குவேஜ் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த காட்டு பகுதிகளில் ஒரு பெரிய யானை நுழைஞ்சிடுறதுன்னா அந்த முன்னக்கூடியே இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தில் பல இலைகள் இருக்குது அப்படின்னா அந்த இலைகளை உரித்து பிரித்து இந்த பெரிய யானை சாப்பிட்டுண்டு வருது. ஒரு யானை அது வந்து இந்த களைகள்ல இருந்தெல்லாம் உருவி பிரித்து சாப்பிட்டுன்னு வருது. அந்த எப்போ இந்த மாதிரி தான் அழிக்கப்படுறோம், இது மாதிரி தன்னுடைய இலைகள் தலைகள் எல்லாம் இழுக்கப்படுறது அப்படின்ட்டு அந்த மரத்துக்கு புரியறதோ, உடனே இட்டில் சென்ட் அ மெசேஜ் டு ஆல் தி அதர் ட்ரீஸ் இன் தி ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் உள்ளுக்குள்ள அது நுழைவாயில் இது இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மரங்கள் தன்னை போலவே இருக்க மரங்களுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் ரூட்ஸ் வழியாக ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு கன்வர்சேஷன் பாஸ் பண்ணிவிடும், ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிவிடும் அதோட லாங்குவேஜில். அது அதுக்கு அப்போ என்ன ஆகும்னா, இந்த யானை அந்த ஒரு மரத்தை உரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே வருது, பாதி சாப்பிட்டுட்டு உள்ளே வருதுன்னா மற்ற மரங்களை பிரிக்கும் பொழுது இந்த மெசேஜ் கிடைச்சதுனால இந்த மரங்கள்லாம் என்ன பண்ணும், உடனே ஒரு டாக்ஸின், ஒரு பாய்சனஸ் டாக்ஸினை தங்களுடைய வேர்கள்லேருந்து பரவி விட்டுடும் இலைக்கு. உடனே அந்த மெசேஜ் கிடைச்ச உடனே இந்த மாதிரி ஆபத்து ஆபத்துன்னு கிடைச்ச உடனே, அப்போது இந்த யானையானது உள்ளே இருக்கிற மரங்கள் இலைகளை பெருக்கி சாப்பிட முற்படும் போது, ட்ரை பண்ணும்போது அந்த இலைகள் கசக்கும், ஏன்னா டாக்ஸின் ரிலீஸ் ஆகிடுது. கசக்கிறது அப்படிங்கிறதுனாலேயே அது துப்பி விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடும் இல்லையா யானை. இப்படி இந்த ஒரு செடியானது மற்ற செடிகளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது டேஞ்சரை பற்றி, அவ்வளோ அறிவு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாபங்களும் செடி போல் வளர்ந்துட்டே இருக்கும். அதனால்தான் வல்வினைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அப்படியே எடுத்து ஒரேடியாக நம்மளால கலைஞ்சிட முடியாது, நம்மளால முடியாதுங்கிறதுனால்தான் பகவான் சர்வசக்திமானான பகவானால் பண்ண முடியும். அவன்கிட்டக்க போனோம் அப்படின்னா தீயினில் தூசாகும் செப்பேலோங்கிற மாதிரி போய பிடியும் புகுதருவான் நின்றனவும் அப்படின்னு நம்ம ஆண்டாள் சொல்லி கொடுத்தாலே, அதை போல முன்ன பண்ண பாபம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது, இனி வரப்போகிற பாபம் அதுக்கு எல்லாத்துக்குமான பலன் அத்தனையும் தீயில போட்ட மாதிரி, தீயில போட்டால் அண்ணாகும் சாம்பல் தான் மிஞ்சும், அதுவும் காற்றுல பரவி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி டோட்டலா அழிச்சுடுவான், வேர் அறுத்துடுவான் பகவான் அப்படின்ட்டு தான் இங்கே விஷயம் சொல்றார். அதனால செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, இப்படி அவன் தீர்க்கறதுனால்தான் நம்ம அழுக்குடம்போடு இருந்தாலும் நம்மளை எடுத்து வாரி அணைத்து சுத்தம் பண்ணுவதனால தான் அவன் நெடியானா இருக்கான். நெடியானுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு குணம், அவனுக்கு வாச்சல்யம் இருக்கு இல்லையா. இந்த செடியாய வல்வினைகளை துன்புற்று தவிக்கும் நம்பை காத்தருளும் பரம தயாளனாக இருக்கிறான், அதனால் அவன் நெடியான. நெடியானன்னு 12 அடிக்கு மேலே நல்ல டாலாக நிற்கிறாங்கிறதுக்கு பேர் இல்லை, அவன் அவனோட குணத்தால் உயர்ந்த
உயர்ந்து நிற்கிறான். அவனோட கல்யாண குணம் அது. அதனால நம்மளுக்கெல்லாம் அது ஏற்படுமோ? நம்மளுக்கு ஹானி வர வைச்சவாளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தண்டனை கொடுக்காட்டி கூட அவளுக்கு ஏதான ஆச்சு, ஏதான துர்சம்பதம் நடந்ததுன்னா நல்லா வேணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நிலைமை தான் நம்மளுக்கு. ஐயோ பாவம்னு நம்மளுக்கு ரொம்ப ரேராக தான் வரும். வந்தாலும் மனசளவில் நம்ம வந்து நமக்கு அப்போ கஷ்டப்படுத்தினாலும் எல்லாம் பாவம் சென்னை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கூட இல்லாமல் நம்ம என்ன பாவம் பண்ணாலும் அவனுக்கு எதிரே எதிர்பார்த்து இது பண்ணாலும் அது எல்லாத்தையும் பொறுத்து நம்மளை சரி பண்ணி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு நம்மளை காப்பாற்றி அதுக்கப்புறம் தன்னுக்கிட்ட அவன் எடுத்துக்கிறான் இல்லையா, அந்த அழகிய குணத்துக்கு தான் அந்த நெடியோனான எம்பெருமானின் சந்நிதியில் இப்படிப்பட்ட ஒரு அற்புத குணம் கொண்ட நம் எந்தையான எம்பெருமான் ஈசனோட சந்நிதி வாசல்ல படியாய் கிடக்கலாம், வேற எந்த பிறப்பும் வேண்டாம், இந்த அழகான இந்த பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாமே. இந்த பக்கம் பார்த்தா பாகவதர்கள் வந்து எல்லா அடியார்களும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு வந்து சேவிச்சுட்டு போவா. அந்த பக்கம் வந்தா எப்ப பார்த்தாலும் எம்பெருமானோட எழில் திருமுக மண்டலமும் அவன் கோவை பவழவாய் சிரிப்பும் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ரெண்டு பாகவத பகவத் கைகரியம் ரெண்டுமே ஆச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி படியாய் கிடக்க ஆசைப்படுகிறார். இந்த பெருமாள் சந்நிதி வாசல்ல படியா இருந்துட்டா அவனோட மந்தகாச புன்னகை, அந்த மந்தகாசம்னே எல்லாம் தெரிஞ்சது அவர் ஒருத்தர் தான். நமக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைச்சுன்னு ஒன்று ரெண்டு விஷயத்துக்கே, ஆனா எல்லாம் தெரிஞ்சது சகலமும் சகல உயிர்களும் அவங்களுக்கு முன்ன பின்ன. இதை அவர் கீதையிலே சொல்றார், உனக்கு தெரியாது அர்ஜுனா எனக்கு எல்லாத்த பத்தியும் எல்லாம் தெரியும்னு அவர் சொல்றார். இப்போ அவர் அந்த மந்தகாச புன்னகைங்கிறது நம்ம ஒரு விஷயம் கேட்டுட்டு போறோம்னா அவர் சிரிப்பார் நிச்சயமா. பகவானோட சிரிப்பு என்ன சொல்றது, எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது, ஆஹா நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிற மாதிரியும் ஒரு அழகான சிரிப்பு அவனுக்கு, அதுலயே நம்மளை மயக்கிடுவான். மந்தகாச புன்னகை காட்டும் அழகு திருமுக மண்டலம் அப்படி அவன் முகத்தை பத்தி சொல்ல முடியுமா, அவன் கண்ணத்தை பத்தி சொல்ல முடியுமா, சொகுசு சூட தரமானு சொன்னார் தியாகராஜர், அவன் கண்ணை பத்தி பாடிட முடியுமா, அவன் கண்ணத்தை பத்தி பாடிட முடியுமா, அவன் நெத்தியா அவன் மூக்கா, அவனையே பார்த்துட்டே இருக்கக்கூடிய அழகு திருமுக மண்டலமும் அவனது பவழ செவ்வாயின் விரித்த மலர்ந்த கோவை பழ உதடுகளும், இந்த உதடுகள் வந்து அதாவது அந்த அழகான பெருமாளோட செவ்வழ உதடுகள் கொண்டு பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதறானே அதுதானே அவளுக்கு பாஞ்சஜன்யம் மேல அவ்வளோ பொறாமையா இருக்கு, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு நம்ம ஆண்டாள் கேட்கிறா. அப்படிப்பட்ட அந்த பவழ செவ்வாயின் விரித்த மலர்ந்த கோவை பழ உதடுகளும் எந்நேரமும் சேவித்து கொண்டே இருக்கலாமே, அப்படி போதுமே அதுக்கு மேல என்ன வேணும், ஒரு ஒரு வேற எதுவும் தாட்டே வரல ஆழ்வார்க்கு, இது பார்த்துட்டே இருக்கலாமே, இந்த அழகு எழிலை பார்த்துட்டே இருக்கலாமே, வேற ஒன்றும் வேண்டாம், இந்த அமுதத்தை குடிச்சுட்டே இருக்கலாமே. இப்படி அவன் திருமுக மண்டலத்தை பார்த்து இவன் நெடியோ எப்பேற்பட்ட ஒரு வாத்சல்ய குணம் கொண்டவனாக எல்லாருக்கும் நன்மைகள் மட்டுமே செய்யக்கூடியவனாக தன் கல்யாண குணங்களால் அனைத்து ஜீவன்களையும் ஈர்த்து ஈர்த்து தன்னிடம் சேர்த்து கொண்டவனாக அது காருண்யமிக்கமானா இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய குணநலன்களை பத்தி யோசிக்கிறது மனசு, எண்ணம் எல்லாம் அங்க இருக்கு, கண் பார்வை ஊன் கண் பார்வை எங்க இருக்கு, இவனோட எழில் திருமுக மண்டலத்துல இருக்கு. அப்ப என்ன ஒரு நிலை அந்த ஆழ்வார்க்கு ஏற்படுறது, சுத்தமான சமாதி நிலை. சமாதின்னு சொல்லக்கூடியது அந்த யோகிக்கு யோகால அஷ்டாங்க யோகால கடைசி நிலை, டோட்டல் பிளிஸ், வேற எங்கேயுமே திரும்பாத அசையாத டோட்டல் ஆனந்தமயமான நிலை தான் சமாதி. த ஸ்டேட், த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் தி சோல். நம்ம சோல் ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு, ஏன்னா இன்னும் தன் அதோடைய உண்மையான ரூபமான ஸ்வரூபமான ஸ்வதாமமான இறைவனை அடையலை, அதனால தான் அங்கே இங்கே அலைப்பாயறது. அப்படி அலைப்பாயறது நின்று போச்சு, ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ஃபுல்னஸ் வந்துடுது, காம் வந்துடுது, அப்படின்னா தானே சமாதின்னு நம்ம சொல்கிறோம். சமாதி சாந்தி, டோட்டல் சாந்தி, ஃபுல் பீஸ், நத்திங் ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி, தெர் இஸ் நத்திங் ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் தேர் டு ஆஸ்க் ஃபார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாந்தமான ஒரு நிலை. அந்த நிலையில் இப்போ ஆழ்வார் அங்கே படியாய் கிடந்து இருக்கார். அதனால தானே இங்கே எல்லா வைஷ்ணவ கோயில்கள்லையும் எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் இந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி பெருமாளோடைய திருவுருவம் திவ்யமங்கள ஸ்வரூபம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படியை இன்னி வரைக்கும் எல்லா கோயில்கள்லையும் இந்த ஆழ்வாரின் பேர் சொல்லி தான் குலசேகர
குலசேகரப்படி அப்படின்னு சொல்றார். குலசேகரன் ஆசைப்பட்டாரு. அந்த ஆழ்வார்படியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து நமக்கும் அந்த க்ஷண நேரம் இந்த உலகம் எல்லாம் மறந்து இந்த பகவானை மட்டுமே நம்ம சேவிச்ச அந்த சமாதி நிலைய அந்த நிமிஷம் அந்த துளியாவது அந்த அமிர்தத்தை பருகணும். அந்த துளியாவது வந்துடுத்துனா கூட நம்ம பல காலம் அதை வச்சுண்டு ஓட முடியும். அதுதான் விஷயம். ஸோ அது ஒரு அது அமிர்தம் தான், ஆறாமிருதம். ஸோ அந்த அந்த நிலை இருக்கணும்ங்கிறதுனால்தான் அங்கே பார்க்குறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அந்த நினைவு ஏற்பட்டு ஒரு ஆனந்த நிலை ஏற்படணுங்கிறதுனால்தான் எல்லா கோயில்லையும் கர்ப்பகிரக வாசலில் இருக்கக்கூடிய படிக்கு குலசேகரன் படி அப்படின்னே பேர் வந்தது. அடுத்தது என்ன சொல்றார்? அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிழந்து எங்குங்கிறார். அடியாரும் வானவரும் ஊர்வசி மேனகாதிகளும் மற்றும் பல பக்தர்களும் வந்து வந்து கோவிந்தனை சேவிப்பார்கள், ஆனால் போய்விடுவார்கள். இங்கேயே படி போல் கிடந்தால் வரும் அடியார்கள் அனைவரையும் காணலாம். அப்படியே பகவத் தரிசனம் எந்நேரம் கிடைக்கும் அல்ல அல்ல குறையாமல் கண்களால பருகி கொண்டே இருக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். தாயாருடன், தாயாருங்கிறது இங்க தயாதேவி கூடிய சியப்பத்தியான சீனிவாசன் வேங்கட பாபங்களை போக்குகின்றான், போய பிழையும் புகு தருவான். அடியார்கள், அடியார்கள் எப்பேற்பட்டவர்? அடியார்னா யாருங்க? அடியார் வானவர் அப்படின்னு சொல்றாளே, அடியார்னா யாருங்க அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறொன்றை கனவிலும் நினையாதவர், வேற எதுவும் வேணும்னு நினைக்காதவர். அவன்தான் வேணும், அவன்தான், அவன் கொடுக்கட்டும், அவனே எனக்கு அவன்தான் எல்லாமே. எல்லை என்னது தர்ம நிலையம் அப்படின்ட்டு கம்பர் வந்து ராமரை சொல்றார். இந்த லாஸ்ட் டெர்மினல் பாயிண்ட் ஃபார் எவ்ரி திங், எவ்ரி கைண்ட் ஆஃப் பிளிஸ் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், வாட் எவர் பிளஷர் தேர் இஸ், அதுக்கு லாஸ்ட் பாயிண்ட்டு இந்த அல்டிமேட் பாயிண்ட்டு இந்த பகவான் தானே அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர் அடியார். பொருள், ஐஸ்வர்யம், புகழ் என்ற இகலோக சுகங்கள் எல்லாம் எது கிடைச்சாலும் அது பகவான் கொடுத்தது. உண்ணும் சோறு, பருகும் நீரு, தின்னும் வெற்றிலை அப்படின்ட்டு போகம் யோகம் எல்லாமே இந்த பகவான் தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள். வானவர் யாரு? தேவர்கள். இவெல்லாம் விண்ணில் இருக்கக்கூடியவா, ஏதாவது வேண்டுதலை வச்சுண்டு வந்து நிற்பர். அவர்லாம் வானவர்கள். பதவி தக்கணும், அதுக்கு உதவி பண்ணணும், இது வேணும், அந்த பவர், ஸ்டேட்டஸ், பிரஸ்டீஜ், ஏதோ ஒன்று, அந்த வெல்த், அந்த மாதிரி வந்து இது வேணும்னு கேட்டுக்கொண்டு நிற்பவர்கள் வானவர்கள். அறம்பையர் யாரு? நாட்டியம் போன்றவைகளால் பொருள் கேட்பர், பொருள் வேண்டுபவர். எல்லோரும் இந்த புகழ், புகழ் வேணும், எல்லாரும் நம்ம கலையை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஸோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த ஆசை உள்ளே இருந்தாலும், பகவானையும் கேட்டு வந்து இல்லை புகழ் உலகத்தையும் கேட்டுன்னு வந்து எந்தெந்த ஆசைகள் உண்டோ அத்தனை பேர் அதான் எல்லாருமே சேர்ந்து வந்து நிற்கும் இடம் திருவேங்கடமே. நெடியான்னு சொல்கிறது இன்னொரு ஒரு அழகான அர்த்தம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். சிறிதாக நாம் செய்யும், அவரின் அருளே ஒன்றும் நம்மளால் செய்ய முடியும். அவன் என்ன கேட்குறான்? ஒரு பழம், ஒரு ஒரு புஷ்பம், இல்லைன்னா ஒரு துளி ஜலம், இது கூட இல்லையா, ஒரு இலைய பிரித்து போடு, நீ இலையும் இல்லையா, ஐயோ பெருமாளே என்கிட்ட இது எதுவுமே இல்லையேன்னு ரெண்டு கண்ணீர் துளி சிந்து, அதுதான் எனக்கு ரொம்ப பிரியப்பட்ட அபிஷேகம், எனக்கு பிரியப்பட்ட ஆராதனை அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த அன்பு தான் எனக்கு வேணும், நீ எதை வேணாலும் கொடு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பூத்தனை அவளுடைய மார்பகங்களில் விஷம் தடவிண்டு வந்தான். அந்த விஷத்தையும் இந்த பெருமாள் கால கொடுத்தா, நான் பெரும் விஷத்தையும் எனக்காக அவள் எடுத்துன்னு வந்தாள், அதனாலே நான் ஏத்துண்டு அவளுக்கு மோட்சம் தருவேன்னு பூதனா. மோட்சம் தான் பேரு, பூதனா வதம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சிறிதாக நாம செய்யும், எதுவுமே நம்ம செய்யறதில்லை, ஆனாலும் பகவானே நீ தான் எனக்கு எல்லாம் தர இந்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம். சிறிதாக நாம் செய்யும் ஒரு சின்ன விஷயங்களை கூட, அது அதுவும் தவிர அவனை இப்படி ரோட்டில் கோயில் வழியாக நம்ம போயின்னு இருக்கோம், ரெண்டு கையும் கையில் ஏதோ வச்சுருக்கோம், ரெண்டு கையை எடுத்து கூப்பி பெருமாளையே நாராயணான் கடத்தில் போட்டுக்கிறதுக்கு கூட அவனுடைய அருள் வேணும். ஒரு ஒரு நாக்கில் அவன் நாமம் வர்றதுக்கு கூட சத்தியமாக அவனன்று அவன் தாழ் வணங்கிறதுக்கு அவனுடைய பூரண திருவருள் நமக்கு வேண்டும். அப்படி நம்ம இப்போ சந்தோஷப்பட்டுக்கலாம். முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம், நம்ம பாவமெல்லாம் நிறையா பண்ணிக்கணும், கிடையவே கிடையாது. நம்ம நிறைய புண்ணியங்கள் பண்ணிட்டு தான் இந்த இடங்கள்ல வந்து உட்காந்துருக்கோம். இப்படி நம்ம ஆழ்வார் பாடல்கள்லாம் ரசி கேட்டுருக்கோம். என் பெருமாளோட அலைபேசியில் குட்டி கைக்குள்ள கை கடக்கமா அத்தனை பெருமாள் திருவுருவங்களையும் அவனுடைய திவ்ய உற்சவங்களையும் அவன் குடிக்கொண்டிருக்கிற அற்புத கோயில்களையும் நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அதனால நல்ல புண்ணியமான பிளேஸ்ல தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். அதனால நம்ம தட்டி கொடுத்துக்கலாம் நமக்கே. அப்படி நம்மை கடாட்சிக்கு அவன் வந்து அருள் பண்ணினதுனால்தான் அவன்
அவன் பேரை சொல்லி அதில் ஒரு ருச்சி நம்மளுக்கு ஏற்படுறது, ஒரு ஆசை பகவானை பற்றி கேட்கணும், பேசணும், பாடணும், தோணணும், அந்த ஆழ்வார் பதிகம் படிக்கணும், தேவாரம் படிக்கணும், ஒரு ஆசை வருதே இருக்கே அது பகவானோட அருள்னால தான் வரும். அப்படி ஒரு வழிபாட்டை கூட அவனே கொடுத்துட்டு நம்ம செய்கிறோங்கிறதுனால ஆஹா எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை விதமாக சினிமா இருக்குது, எவ்வளோ அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இருக்குது, எங்கெங்கேயோ போய் என்னெல்லாமோ பண்ணலாமே, அதெல்லாம் நீ செய்யாமல் என்ன பாடணும், என்னை பற்றி கேட்கணும், என்னை பற்றி சிந்திக்கணும்னு வந்து உக்காண்டிருக்கேன்னு அதை பெருசாக நினச்சிப்பானான். சின்ன உதவியை பெருசாக நினச்சி, உதவியே கிடையாது இது, அவனே கொடுத்தது, அதையே அவன் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிப்பானா, பார்த்தியா என் பக்தர்கள்லாம் பார்த்தியா என்னை பற்றி பாடுறா பார்த்தியா அப்படின்னு பாடக்கூடிய இடத்துல வந்து உக்காண்டு கேட்பானாம். அப்படி அந்த வழிபாட்டை கூட பெருசாக எண்ணுபவன், மறக்காம அதுக்கு பேரருள் புரிபவன், அவனே கொடுத்துட்டோ நம்ம ஏதோ ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னோங்கிறதுனால ஆஹா என் பேரை சொன்னான், என் ஊரை சொன்னான்னு சொல்லி நமக்கு நிறையா புண்ணியங்கள் எல்லாம் நம்ம கணக்கில் வரவு வச்சு, ஹீ இஸ் ஆடிங் டு அவர் இது கிரெடிட்ஸ், அப்படி மரவெல்லாம் வச்சு பேலன்ஸ் புக்கில் நம்ம கிரெடிட்ஸை நல்லா தூக்கி விட்டு, புண்ணியங்கள்லாம் தூக்கி விட்டு நமக்கு இன்னும் மேலே மேலே நல்ல நல்ல வாழ்க்கையை கொடுத்து அப்புறம் தன்னிடம் சேர்த்து கொள்கிறான், மறக்காம பேரருள் புரிகிறான், அதனால் அவன் நெடியான். ஸோ இந்த ஆழ்வார் இந்த பெருமாள் தான் ஃபிக்ஸ்டு பெர்மனெண்ட் அன்சேஞ்சிங் எட்டர்னல் பிளிஸ்ஸுங்கிறத புரிஞ்சுக்கொண்டு இதை தான் பரமபோக்கியம், இதுதான் அடைய வேண்டிய பொருள். இப்போது இது லாஸ்ட் பாசுரம் இல்லையா, அந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார், இதுவரைக்கும் நம்ம நினைக்கிறது ரொம்ப ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்கும், 10% மேலே நினைக்க முடியாது, நம்மளுக்கு எங்கே இமேஜினேஷன் இருக்குது, அப்படியே பெருசாக பேலஸ்ன்னு நினைப்போம், இல்லை கோல்டுன்னு நினைப்போம், இது தவிர நம்மளுக்கு ரிச்சஸை பற்றி என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது இல்லையா, செல்வம்னா என்னன்னு தெரியும், அரண்மனை ராஜபோகம் அப்படின்னு எதையாவது நினச்சிப்போம், இல்லைன்னா ஊர் ஊருக்கு ஒரு ஹாலிடே ரிசார்ட்டு வண்டி ப்ரைவேட் பிளேனு, இது தவிர அதுக்கு மேலே யோசிக்க தெரியல, மேபி சம் பீப்புள் கேன் டூ தட், ஆனால் எனக்கு சாதாரணமாக மக்களுக்கு அதை தவிர யோசிக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது பரம போக்கியமாக அடைய வேண்டிய பொருளாக இருக்குது, இப்போ ஆழ்வார்க்கு இது எல்லாமே இருக்குது, ஒவ்வொன்றா இந்த அத்தனை பிளஷர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டையும் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இதெல்லாம் விட திருமலையில் ஒரு சரமாகவோ அச்சரமாகவோ பிறக்கிறது மேலானது, அப்படி இப்படி ஒரு படியாய் கிடப்பது அதி அத்புதமான பிறப்பு அப்படின்னு சொல்கிறார். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.